ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை ரெசிபி வந்து மூணு வகையான பூரணம் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் தேவையான தண்ணி வந்து சுட வச்சுருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி ப்ளஸ் தண்ணியிலேயே வந்து உப்பும் சேர்த்து இந்த தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா தளத்தளன்னு கொதிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், நமக்கு வந்து கொழுக்கட்டையும் தட்ட வரும். நான் வந்து இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒரு கப்பு மாவில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. இந்த அரிசி மாவு வந்து நான் இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அரிசி மாவு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்லேயே எப்படி அரிசியை ஊற வச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவு ஃபுல்லாக தண்ணி வந்து பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லா மாவும் வந்து ஈரப்பதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். நம்ம இப்போதைக்கு கை வச்சு இப்போ செய்ய முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டுங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லாட்டி மாவு காஞ்சிடும். மாவு வந்து காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை தட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஈஸியாக விரிசல் விட்டுரும். அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாது. இப்போ நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பருப்பு பூரணம். இந்த பருப்பு பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு கடலை பருப்பை மூணு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க, நல்லா வெந்துடும். நான் வந்து சிம்மில் தான் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வெந்திருக்கு. ஸோ இதை எப்படி வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கடலை பருப்பை கையில் எடுத்து ரெண்டு விரலாட்டி இப்படி மசிச்சிங்கன்னா அது மசிஞ்சு நல்லா மாவாட்டம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு தடவை நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லா மாவாட்டம் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆனோன்னே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலை பருப்பு எல்லாத்தையும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் எந்த தண்ணியும் இல்லை, நல்லா வெந்தும் இருக்குது. இதை வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்ற போகிறோம். ஸோ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு தடவை விட்டால் போதும், நல்லா உங்களுக்கு ஒன்று ரெண்டுமா அரைஞ்சிரும். நல்லா இது வந்து மாவாட்டம் அரையணும்னு அவசியம் இல்லை, ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி அரைஞ்சா போதும். ஸோ பல்ஸில் ரெண்டு மரம் விடுங்க. இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பூரணம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு இது கூட ஏலக்காய் தூள், மூணு டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், அது கூட நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சக்கரை வந்து நான் ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரைன்றதுனால நான் வந்து டைரெக்டாக பருப்பில் சேர்த்துட்டேன். இதுவே நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் அதை பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்ல பொல பொலன்னு சூப்பரான பருப்பு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பூரணம். தேங்காய் பூரணம் செய்கிறதுக்கு ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் அரை கப்பு திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவை வந்து நெய்யில் நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து பூரணம் செய்யும்போது பூரணம் வந்து நல்ல நெய் மணத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இது இந்த சர்க்கரை வந்து சூட்டிலேயே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக பாகு மாதிரி ஆகிடும்.
இப்போ பாருங்கள் நல்ல சக்கரெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு தேங்காய் பூரணம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க தேங்காய் பூரணம் நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எள்ளு பூரணம். எள்ளு பூரணம் செய்கிறதுக்கு எள்ளை வந்து நல்லா அலசிட்டு பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வறுக்கும் போது உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். டக்கு டக்குன்னு உங்களுக்கு நல்ல சத்தம் கேட்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா எள்ளு வந்து வெடிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த எள்ளு கூட எள்ளில் பாதி அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா குறை குறைன்னு ஒன்று ரெண்டுமா எள்ளு வந்து அறப்பட்டு நல்ல ஒரு பூரண மாதிரி கிடச்சிடும். இதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான எள்ளு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 3 பூரணமும் ரெடியாக இருக்குது. இது வந்து எள்ளு பூரணம், தேங்காய் பூரணம், பருப்பு பூரணம். நம்ம மாவும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இலை கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா நீட்டாக, அந்த மாதிரி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு குட்டி பால் சைஸு மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க. கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு தட்டினா தான் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் கையில் நல்லா தடவிக்கோங்க. இந்த மாதிரி மாவை வந்து நல்லா ரவுண்டாக மெலிசாக தட்டணும். நீங்கள் மெலிசாக தட்டும் போது தான் கொழுக்கட்டை வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் மொத்தமாக தட்டிட்டீங்கன்னா மாவு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பூரணம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் எடுபடாது. மெலிசாக தட்டிட்டு பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி கவரை வந்து இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ் இந்த ஓரத்தை எல்லாம் கை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் பூரணம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைக்கி விட்டுட்டு இந்த கவரை அப்படி தலைக்கல அப்படி திருப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை ஒட்டாமல் கையில் வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அதே கொழுக்கட்டையை நம்ம அச்சில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த அச்சிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் மாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அந்த அச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து மாவு வச்சு அமைக்கி தட்டிக்கணும், இல்லாட்டி வந்து ஒழுங்காக வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக மாவை வந்து வச்சு தட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் நடுவில் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக பூரணம் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூடிட்டு நல்லா அழுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கார்னர் அதில் டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் உங்களுக்கு அச்சில் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி அமைக்கிட்டு ஓரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த ஓரத்தில் இருக்கிற மாவையும் எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதில் அப்படி லைட்டாக ரொம்ப பொறுமையாக கையை வச்சு நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அழகாக கொழுக்கட்டை வந்து கையில் வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இதே கொழுக்கட்டை நம்ம வந்து மோதக கொழுக்கட்டை அச்சில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த அச்சில் வந்து நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து அது உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட எல்லா சைடும் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் வந்து மாவை தட்டிக்கணும். அதே மாதிரி அடிப்பகுதியிலையும் உங்களுக்கு வந்து நல்லா தட்டினாதான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் மோதக ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள் அச்சோட எல்லா சைடும் மாவு வந்து நல்லா பதிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா பதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக பூரணம் எடுத்து இதை நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பூரணம் வந்து ஃபில்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அமுக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த ஓட்டையை வந்து நம்ம அடைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அச்சை ஓப்பன் பண்ணலாம். நம்ம டைட்டாக மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் அழகாக பர்ஃபெக்டாக மோதகம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து மிச்சம் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். ஸோ அச்சு இல்லாதவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை சைஸ் மாவு எடுத்து
நல்லா கையில் வச்சு மெலிசாக தட்டிக்கோங்க. ஸோ பாருங்கள் ரவுண்டாக நல்லா ஷேப்பாக வந்திருக்கு இல்லையா உள்ளங்கை அளவுக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன உருண்டை சைஸு பூரணம் எடுத்து அதை நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே நல்லா மேலே அப்படியே சுருட்டுங்க. எல்லா சைடு மாவு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த பூரணத்து மேலே மூடுங்க. மூடிட்டு இப்போ மாவு வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ப்ரெஸ் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஸோ நான் எப்படி செய்கிறேன்றதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். நல்லா முள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி உருட்டி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அந்த மேலே இருக்கிற மாவு கூம்பு மாதிரி நல்லா பிடிச்சி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கையாலேயும் மோதக கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இது எல்லாம் கொழுக்கட்டையும் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நார்மல் இட்லி பானை இருக்கு இல்லையா, அந்த இட்லி பானையில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சு வேக வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை வந்து நார்மல் இட்லி வேகிற மாதிரி தாங்க, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே போதும், உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கொழுக்கட்டை நீங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.